எழுத்துடைய சேர்ந்த பெரியவர்களே, விழாவுக்கு நாயகனாக இங்கிருக்கும் தங்கர் பச்சன் அவர்களே, இந்த விழாவுக்கு நமக்கு பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கு எனக்கு முன்பு பேசிய நண்பர்கள் தங்கப்பட்சனை பற்றி குறிப்பிடும் பொழுது அவருடைய படைப்பை பற்றி குறிப்பிடும் பொழுது ஒளிப்பதிவாளர் தங்கப்பட்சன் எழுதிய என்ற ஒரு அடைமொழியோடு சேர்த்து குறிப்பிட்டார்கள். ஒரு அரசாங்க அரசாங்க அலுவலகத்தின் கிளார்க்காக இருக்கும் ஒருத்தர் ஒரு சிறுகதை தொகுதி வெளியிடும் பொழுது கிளார்க் கந்தசாமி என்றோ அல்லது பியோன் சம்படி என்றோ குறிப்பிடுவது நான் கேட்கவில்லை. தங்கப்பட்சனை இந்த விழாவில் ஒரு எழுத்தாளனாக நாம் ஏற்றுக்கொள்வோம். தங்கப்பட்சன் ஒளிப்பதிவாளனாக இருப்பதும் ஒரு விசேஷ தன்மைதான். எழுத்து சினிமா இரண்டு வெவ்வேறு மீடியங்கள். எழுத்துக்கும் சினிமாவுக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு என்ன? எழுத்து என்பது ஒரு வாசகனின் கற்பனை திறனை ஒரு வாசகனின் கலந்து கொள்ளும் தன்மையை பார்ட்டிசிபேஷன் ஒரு வாசகனின் புரிந்து கொள்ளும் நுட்பத்தை ஒரு வாசகனின் உணர்வுகளின் தீச்சலியை முழுக்க முழுக்க மதித்து அதை மூலதனமாக கொண்டு வெளிப்படும் ஒரு மீடியம் எழுத்து. ஆனால் சினிமா என்ற விஷுவல் மீடியமும் மிக பெரும்பாலான சமயங்களில் ஒரு பார்வையாளரின் கற்பனை வளத்தையோ அல்லது அவனுடைய கலந்து கொள்ளும் தன்மையோ அல்லது அவனுடைய முக்கியமாக இவை இரண்டை பேசிக்கிறோம். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். நான் கேட்ட எனக்கு ஞாபகம் இருக்கு முதல் கதையில் முதல் வரி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கேள்வி வடை சுட்டுக் கொண்டிருந்தாள். காக்கையும் நரியும் என்ற நான் கேட்ட முதல் கதையில் முதல் வரி ஒரு கேள்வி வடை சுட்டுக் கொண்டிருந்தாள். இது இலக்கியம் எழுதி இதே வரியை நான் விஷுவலாக மாற்றம் செய்ய முற்படும் பொழுது லட்சோப லட்சம் விஷயங்களை நான் உடனடியாக தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஒரு நிர்பந்தத்தை நான் இருக்கிறேன். ஒரு கிழவி என்று நான் எழுத்தில் சர்வசாதாரணமாக சொல்லி போன அந்த இமேஜ் ஒரு விஷுவலாக மாற்றம் செய்யப்படும் பொழுது முதலில் இந்த கிழவிக்கு என்ன வயது என்று நான் தீர்மானித்தாக இந்த கிழவி உண்டாக இருப்பாளா அல்லது ஒன்றியாக எலும்பு தோர்வாக இருப்பாளா என்று நான் முடிவு செய்தார்கள். இந்த கிழவி பிளவுஸ் அணிந்து கொண்டுள்ள புடவை கட்டி கொண்டிருக்கிறாரா அல்லது வெறுமனே பிளவுஸ் இல்லாத புடவை கட்டி கொண்டிருக்கிறாரா, வெள்ளை புடவையா தலர் புடவையா, காது குண்டலம் உண்டா இல்லையா, முழுவதுமாக நரைக்க முடியா அல்லவா,
எப்படி ஏகப்பட்ட நுணுக்கங்களை நாம் தீர்மானித்தே ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்கிறது விஷுவம் என்ற காரணத்தால். ஆனால் எழுத்து என்று வரும்போது ஒரு கிழமை வடை சுட்டுக் கொண்டிருந்தார் என்றால் The rest is yours. உங்களுடைய கற்பனை வளத்திற்கு அல்லது வடமின்மைக்கு ஏற்ப நீங்கள் அதை விஸ்தரித்துக் கொள்ளலாம். இந்த இமேஜ் இந்த மாதிரி இட்ஸ் நாட் பாசிபிள். எட்டு வயதில் பார்த்த அவளை ஏழு வருடங்களுக்கு பின் பார்த்த பொழுது மருமக்குமரியால் அற்புதமான அழகியாக இருந்தார் என்று நான் ஒருவரை எழுதிவிட்டார். மிகுதி உங்கள் சமம். ஆனால் இந்த ஒரு வரிக்கு நான் ஸ்ரீதேவியை திரையில் போட்டால் யூ ஆர் டோட்டலி காஸ்ட்ரேட்டட் ஆஃப் யுவர் இமேஜினேட்டிவ் கெபாசிட்டி. இந்த எழுத்திற்கும் சினிமாவுக்கும் உள்ள இந்த அடிப்படை வேறுபாட்டை முழுவதுமாக நுணுக்கமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் சினிமாவுக்காக எழுதுபவர்களுக்கும் சினிமா எடுப்பவர்களுக்கும் தேவைப்படுகிறது. தங்கபட்சம் ஒரு சினிமா ஒளிப்பதிவாளராக இருப்பதும் அவர் ஒரு எழுத்தாளராகவும் இருப்பதும் ஒரு அற்புதமான விஷயம். சினிமாவுக்கு வருவதற்கு முன்பும் எழுத்தையே எனது எண்ணங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்வதற்கு நான் பயன்படுத்திக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் எனக்கு ஏற்பட்ட அந்த இலக்கிய ஆர்வம் இலக்கிய தாகம் அந்த இலக்கியத்தோடு எனக்கு ஏற்பட்ட ஒட்டுறவும் அதுதான் என்னுடைய மிகப்பெரிய பலம் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போதால் தங்கர்பட்சம் எழுதிய கதைகளை நாம் ரொம்பவும் சுமூகமான எனக்கு பிடித்த ஒரு சூழ்நிலையில் படித்து முடிக்க நேர்ந்தது. கடந்த 14ஆம் தேதி முதல் உதய்பூரில் நடந்த சர்வதேச குழந்தைகள் திரைப்பட விழாவில் பங்கெடுத்துக் கொண்டு ஒரு நாளைக்கு 5 அல்லது 4 படங்களை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுகமான இனிய அனுபவத்தினிடையே எனது இளைய நண்பர் தங்கபட்சம் அவர்களின் கதைகளை படித்தே ஆக வேண்டும் என்றால் இந்த விழாவுக்கு அவர் என்னை அழைத்திருந்தார். அதை பற்றி நான் படிக்காமல் பேசக்கூடாது என்ற ஒரு நிபந்தனை காரணமாக அவற்றை நான் படித்தேன். இந்த சர்வதேச குழந்தைகள் திரைப்பட விழாவில் படங்களை பார்த்துக் கொண்டே இவருடைய தமிழ் சிறுகதைகளை சர்வதேச திரைப்பட விழா என்று சொல்லும் பொழுது உலகின் பல பாகங்களில் இருந்து ஜப்பான், சைனா, ஜெர்மனி, பிரான்ஸ், அமெரிக்கா, லண்டன், இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த படங்களை பார்த்துக் கொண்டே இந்த தமிழ் சிறுகதைகளை நான் படிக்கும் பொழுது இந்த இளைய படைப்பாளியின் கதைகளில் சில ஒரு யூனிவர்சல் தன்மையை ஒரு உலக சார்ந்த தன்மையை கொண்டிருப்பதை நான் சந்தோஷமாக உணர்ந்துள்ளேன். நம்முடைய அடையாளங்களை ஐடென்டிட்டி ஆணித்தரமாக நிலைநிறுத்திக் கொண்டு ஒரு உலக சார்ந்த தன்மையை நாம் வெளிக்கொண்டு வருவது ரொம்பவும் இலகுவாக அமைந்துவிடும் காரியமாக ஒரு சில தங்கபட்சம் கதைகளில் அது நிகழ்ந்திருக்கிறது. தங்கபட்சம் எழுதிய கதைகளில் எனக்கு பிடித்தமானவை என்று நான் தி
இஸ் எ பர்சனல் ஒப்பீனியன் என்று நான் இரண்டு ஒன்றை சொல்வதாக இருந்தால், வெள்ளை மாடு, உள்ளும் புறமும், பிணைப்பு ஆகிய கதைகளை குறிப்பிடலாம். தங்கரபட்சனுடைய மொழியில் உள்ள எளிமை, எந்தவிதமான ஒரு எக்ஸிபிஷனிசம், இந்த எக்ஸிபிஷனிசம் என்பது எழுத்திலும் சினிமாவிலும் ஏகப்பட்டு பரவி கொண்டிருக்கும் ஒரு காலகட்டம். எந்தவிதமான ஒரு எக்ஸிபிஷனும் இல்லாது அவருடைய மொழி அவர் சொல்ல வரும் விஷயத்திற்கு ஃபங்க்ஷனலாக கை கொடுத்திருப்பதை நான் அவதானிக்க முடிகிறது. திசை திருப்பாது, ரொம்பவும் எளிமையான, இயல்பான, ஃபங்க்ஷனலான ஒரு நடை. அதே சமயத்தில் தங்கர்பச்சனுடைய கதைகளை நான் படிக்கும் பொழுது அவருடைய கதைகளில் தென்பட்ட ஒருவித அப்பட்டமான யதார்த்த தன்மையை நான் உணர்ந்து கொண்டேன். டாக்குமெண்டரி அப்ரோச், இன்னும் சொல்ல போனால் ஒரு டாக்குமெண்டரி ரியலிசம் என்று சொல்லலாம். இந்த தன்மை ஒரு விதத்தில் ரொம்பவும் நல்ல விஷயம் என்றாலும், எடுத்துக்கொண்ட எல்லா விஷயங்களுமே அக்குவேறு ஆடிவராக புட்டு நுணுக்கமாக விஸ்தரிக்காமல் ஊடகமாக சொன்னது அழகாக இருக்கும். எழுத்திலாகட்டும் சினிமாவிலாகட்டும் எப்பொழுதுமே அம்படமாக முறித்து வைப்பதை விட இனிமறை நாய்மறை என்று இருந்தால் அது அழகு. அவர் ஒரு விஷுவலைசர், அதாவது ஒரு ஒளிப்பதிவாளர் என்ற காரணத்தால் எழுத்திலும் இந்த டாக்குமெண்டரி தன்மை எல்லாவற்றையுமே எழுத்தில் சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இயல்பாகவே அவருக்கு வந்திருக்கிறது. இதை எச்சரிக்கையோடு கண்காணித்துக்கொள்ள வேண்டும் என்று தங்கபட்சன் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் முன்பு சொல்லியதைப் போல எழுத்தாகட்டும் சினிமாவாகட்டும், முக்கியமாக எழுத்து, பார்வையாளரின் புரிந்து கொள்ளும் தன்மையையும் அவருடைய சென்சிபிலிட்டிஸ் ஆகியவற்றையும் நாம் மரியாதை சொன்னதையே திருப்பிச் சொல்லி ஒன்றுக்கு 10 தடவை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, புட்டு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் புரிந்து கொள்ளலாம். இந்த விழாவுக்கு முக்கியமாக திரு ஜேகே அவர்கள், திரு கந்தசாமி அவர்கள், என் இனிய நண்பன் பாரதி, என் அன்புக்குரிய சிவகுமார், என் இளைய நண்பர் ஸ்ரீராம், பிரபாகர் போன்றவர்கள் எல்லாம் மேடையிலிருக்கும் பொழுது இந்த விழாவில் நானும் சேர்ந்து பங்கு கொள்வது எனக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்வது. தங்கர்பட்சன் கடைசியாக எழுதிய கதை இந்த வெள்ளை மாடு என்று நான் அறிகிறேன். இந்த கதை எழுதி இப்பொழுது 3 வருடங்கள் ஆகியிருந்தது என்றும் நான் வருத்தத்தோடு அறிகிறேன். அப்படி என்றால் நீங்கள் ஒளிப்பதிவாளனாக உருவெடுத்ததற்கு பின் எழுதுவதை நிறுத்திக் கொண்டீர்களா? என்னை போல வேண்டாம்,
Please continue to write. Thank you.